நமோ புத்தாய. அனைவருக்கும் வணக்கம். அன்பான பௌத்தர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பௌத்தத்தில் கர்மவினையும் அதன் விளைவுகளும் பற்றிய தம்ம கோட்பாடு இருக்கிறது. பகவான் புத்தரால் அவற்றை பற்றி மிக ஆழமாக போதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கர்மவினை மற்றும் விளைவுகளை மறுப்பவர்கள் யாரும் பௌத்தர்களாக இருக்க முடியாது. சமீபத்தில் நான் பார்க்க முடிகிறது, பௌத்தம் ஆர்வம் கொண்டவர்கள் பலர் பௌத்தத்தில் கர்மா என்று ஒன்று இல்லை, புத்தரால் கர்மவினை என்பது பற்றிய போதனைகள் போதிக்கப்படவில்லை என்று கூறுவதை பார்க்க முடிகிறது. அது முறையான ஒரு ஆய்வு சிந்தனை இல்லாத ஒரு முடிவாகும். ஏனெனில் பௌத்தத்தில் கம்ம விபாக என்று பாலி மொழியை சொல்வார்கள். அதாவது கம்ம என்றால் ஒரு செயல், ஆங்கிலத்தில் ஆக்ஷன் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். தமிழில் பலவாறாக கம்ம என்பதற்கு பல வார்த்தைகளை கையாளப்பட்டுள்ளது. ஊழ், ஊழ்வினை, செயல், செயல்வினை, கர்மா, கர்மவினை என்று பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கர்மா கர்மவினை என்பது சமஸ்கிருத சொல்லாகவும் இருக்கிறது. தமிழில் சில இடங்களில் கம்ம என்பதை கண்மம் என்று குறிப்பிடப்படுவதையும் காண முடியும். தமிழ் இலக்கியங்களில், பழமையான இலக்கியங்களில் அவற்றை காண முடியும். தம்மம் என்பதை தன்மம் என்று குறிப்பிடப்படுவதைப் போல, கம்மம் என்பதை கண்மம் என்று தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பண்டிதர் அயோத்திதாசரின் நூல்களில் இத்தகைய சொல்லாடலை காண முடியும். ஆக கம்ம என்றால் ஒரு செயல், ஒரு வினையை குறிப்பதாகும். இந்த கம்ம என்ற பாலி சொல்லிற்கு மிக பொருத்தமான ஒரு தமிழ் சொல்லை பயன்படுத்த வேண்டுமானால் வினை என்ற சொல்லு பொருத்தமாகும். செயல் என்றாலும் பொருத்தம்தான், ஊழ் என்றாலும், ஊழ்வினை என்றாலும், கர்மவினை என்றாலும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியதான், பொருத்தமான ஒன்றுதான். ஆனால் இந்த தம்மத்தை புரிந்து கொள்வதற்காக வினை என்ற சொல் மிக பொருத்தமாக இருக்கும். இந்த கர்ம வினை என்று சேர்த்து சொல்வார்கள், ஊழ்வினை என்று சொல்வார்கள். இந்த கர்மம் என்றாலும் செயலைத்தான் குறிக்கும், வினை என்றாலும் செயலைத்தான் குறிக்கும். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு வினை என்றால், ஒரு செயல் என்றால், அது உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, அல்லது பேசுகிற உரை ரீதியாகவோ இருக்கலாம். ஒவ்வொன்றும் வினைதான். அது உடல் ரீதியாக செய்கிற செயலாளர் இருந்தாலும் சரி, மன ரீதியாக சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளாளர்கள் இருந்தாலும் சரி, பேசுகிற அந்த உரையானாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒரு செயல் தான், அது வினைதான். அப்போ கம்ம விபாக்க, பாலியில் விபாக்க என்றார் என்று குறிப்பிடப்படுகிறது. விபாக்க, விபாக்க என்றால் விளைவுகள் அல்லது பலன்கள். பாலியிலும் சில இடங்களில் பல என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரூட்ஸ், பல என்றால் பழம், அல்லது நம் புரிந்து கொள்வதற்காக தமிழில் பலன் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கம்ம விபாக்க, வினையும் அந்த வினைக்கான விளைவும் அல்லது பலன்களும் பௌத்தத்தின் மிக முக்கியமான ஒன்றாகும். ஆக இந்த
கம்ம விபாக என்ற பாலி மொழி சொல்லியிருக்கு. தமிழோட அர்த்தம் வந்து தெரிந்து கொள்வது அவசியமாகும். அது கர்மவினை என்றாலும் அதே பொருளை குறிப்பது தான், ஊழ்வினை என்றாலும் அதே பொருளை குறிப்பு தான், செயல்வினை என்றாலும் அதே குறிப்பது தான். பகவான் புத்தர் குறிப்பிடுகிறார் பாலி மொழியில், சேத்தனாகம் பிக்கவே கம்மங் வதாமி அப்படி என்று குறிப்பிடுகிறார். அதாவது, ஓ பிக்குகளே, நான் சொல்கிறேன், உள்ளுணர்வுதான் கம்மம் கர்மவினை என்று சொல்கிறேன். அதாவது, சேத்தனாகம் பிக்கவே கம்மங் வதாமி. சேத்தனா என்றால் ஆங்கிலத்தில் இன்டென்ஷன் அல்லது வொலிஷன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழில் அவற்றை சேத்தனா என்றால் உள்ளுணர்வு அல்லது உள்நோக்கம் அல்லது உள்மனம் என்று நாம் அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது, மனிதன் சிந்திக்கிற அந்த உள்மனதில் சிந்திக்கிற அந்த ஒவ்வொரு வினையும் கம்மம் என்று புத்தர் குறிப்பிடுகிறார். சேத்தனாகம் பிக்கவே கம்மங் வதாமி. ஆக அந்த சேத்தனா, அந்த இன்டென்ஷன், அந்த உள்நோக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு கம்மந்தான். இந்த கர்ம வினையை பௌத்த தம்ம கோட்பாடுகளில் மிக அடிப்படையான, மிக முக்கியமான ஒன்றாகும். இவற்றை மறுப்பதால் புத்தரின் போதனைகளை மறுக்கிறோம் என்று பொருள். இந்த புத்த தம்மத்தை மறுக்கிறோம் என்றால் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்வதில் அர்த்தமே இல்லை. கம்ம விபாக, கர்மவினை மற்றும் அதன் விளைவுகளை மறுத்துவிட்டு ஒருவர் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார் என்றால் அந்த சரணம் வந்து முழுமையாக அடைவதில்லை. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று பௌத்தத்தில் சரணடைவதற்காக பௌத்தர்களாகிய நாம் சொல்கிறோம் என்றால் இந்த புத்தரின் கோட்பாடு, அது எந்த கோட்பாடாக இருந்தால் புத்தரனுடைய அந்த போதனைகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். அவரை, புத்தரை தலைவராக ஏற்றுக்கொண்டு, அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு, அவர்களுடைய போதனையில் அவரிடம், அவர் உருவாக்கிய சங்கத்திடம் முழுமையாக நாம் சரணடைகிறோம் என்று பொருள். ஆக புத்தருடைய போதனைகளை மறுத்துவிட்டு நாம் பௌத்தர்கள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. எனவே அன்பான பௌத்தர்களே, கர்மவினை மற்றும் அதன் விளைவுகளை மறுத்துவிட்டு ஒருவர் பௌத்தராக இருக்க முடியாது, அவ்வாறு கூறிக்கொள்ள முடியாது. இங்கு கர்மவினை அல்லது கம்ம விபாக, செயல்வினை ஊழ்வினை எது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இது அறிவியலுக்கோ இயற்கையலுக்கோ, அதாவது பௌத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மவினைக்கும் அதன் விளைவுக்கும் அது பற்றிய அந்த போதனைகள் வந்து அறிவியலுக்கோ இயற்கையலுக்கோ எதிராகவோ அதற்கு முரண்பாடாகவோ எதுவும் சொல்லப்படவில்லை. பலரும் இந்த கர்மவினை என்பதே அறிவியலுக்கு முரண்பாடாக ஒன்றாக எண்ணிக்கொண்டு இந்த கர்மவினை என்பதை மறுக்கிறார்கள். அதாவது, பிற மதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மவினை பற்றி, பிற மதங்களில் பிற மார்க்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விளக்கங்களை வைத்து கொண்டு பௌத்தத்தில் உள்ள கர்மவினையும் சேர்த்து மறுத்து விடுகிறார்கள். அதுவும் இதுவும் ஒன்றுதான் என்று மறுத்து விடுகிறார்கள். அவற்றை வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். பிற மதங்களில் உள்ள அந்த கோட்பாடுகளுக்கும் பௌத்தத்தில் உள்ள கோட்பாடுகளுக்கும் வேறுபாடுகளை ஆய்வு செய்து அறிந்து கொள்வது மிக முக்கியமாகும். இங்கு அறிவியல் நம்பிக்கை உள்ளவர்கள்
அறிவியல் நம்பிக்கையுள்ளவர்கள் அல்லது இயற்கையில் நியதியில் நம்பிக்கையுள்ளவர்கள் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது அறிவியல் உண்மை. அந்த உண்மையை அறிவியல் விரும்பிகள் பலரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, இது இயற்கையிலோட நியதி. இந்த இயற்கையில் இயங்கியலோட நியதி. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கம்மா விபாக என்றது பாலிமொழியில். இந்த வினை என்பது கம்ம, எதிர்வினை என்பது விபாக. ஆக அறிவியல் கண்டுபிடிப்பு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது அறிவியல் கண்டுபிடிப்பாக, அறிவியல் உண்மையாக அறிவியல் ஏற்றுக்கொள்கிற பலரும் இந்த பௌத்தத்தில் உள்ள கர்ம வினையை மறுக்கிறார்கள். அறிவியல் உண்மையை ஏற்றுக்கொள்கிற, அதாவது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்ற அறிவியல் உண்மையை ஏற்றுக்கொள்கிற பலரும் பௌத்தத்தில் உள்ள கர்ம வினையை மறுப்பதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னவெனில், குறிப்பாக எல்லா பௌத்தர்களையும் அவ்வாறு குறிப்பிடவில்லை, சிலர் அந்த அறிவியல் உண்மையை ஏற்றுக்கொண்டு கர்மவினையை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னவெனில், மனிதன் தன்னை இயற்கைக்கு அப்பாற்பட்டவனாக எண்ணிக்கொண்டால் இந்த கர்மவினையும் அறிவியல் கூறுகிற அந்த ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்ற அந்த நியதியையும் புரிந்து கொள்வது கடினமாகும். இயற்கையில் நியதி, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பது இயற்கை நியதி, இயற்கை உண்மை என்றால் மனிதனும் இயற்கையில் ஒரு அங்கம்தான். மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. மனித உயிரும் இயற்கைக்குள் உள்ள ஒன்றுதான். இப்போ மனிதன் உடல் ரீதியாக செய்கிற செயலுக்கும் அல்லது வினைக்கும் மன ரீதியாக சிந்திக்கிற அந்த சிந்தனையும் ஒரு செயல்தான், அதுவும் ஒரு வினைதான். அவற்றிற்கும் பேசுகிற அந்த உரை அதுவும் வினைதான், அதுவும் செயல்தான். ஆக மனிதன் இயற்கைக்குள் உட்பட்டவன் என்கிற போது மனிதன் செய்கிற அந்த வினைக்கும் செயலுக்கும் எதிர்வினை உண்டு. ஆக அதுவும் கம்ம விளைவு என்று பொருந்தி போகிறது. இந்த அறிவியலில் கூறுகிற ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்ற அந்த உண்மை என்பது, அந்த இயற்கையில் நியதி என்பது பௌத்தத்தில் கம்ம விபாக என்று குறிப்பிடப்படுகிறது. பௌத்தம் என்பது இந்த இயற்கையின் இயங்கியலை, நியதியை குறிப்பிடுவதாகும். பகவான் புத்தர் மிக ஆழமாக இந்த உண்மையை கண்டறிந்து இயற்கையின் நியதியை உள்ளதை உள்ளபடி போதித்துள்ளார். அவற்றையே கம்ம விபாக என்று குறிப்பிடுகிறார். ஆக அறிவியல் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு இந்த கர்மவினையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் முரண்பாடான ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். குறிப்பாக நாத்திகவாதம் பேசக்கூடிய அந்த நம்பிக்கை உடையவர்கள், அந்த நாத்திகவாத மார்க்கத்தை கொண்டிருக்கிறவர்கள் இந்த கர்மவினை என்பதை மறுப்பார்கள். ஆக இந்த கர்மவினை பௌத்தத்தில் உள்ள இந்த கம்ம விபாக என்பதை மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த இயற்கையில் உண்மைக்கும் அந்த அறிவியல் உண்மைக்கும் எதிராக சிந்தனை கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். மேலும் பகவான் புத்தர் தம்மபதத்தில் முதலாவது அந்த பாடலில் குறிப்பிடுகிறார், மனோ புப்பங்கமா தம்மா மனோ செட்டா மனோமயா மனசாச்சே பதுட்டேன பாசதிவா கரோதிவா ததோனங் துக்கமன்வேதி சக்கங்வ வகதோ பதங்
இது தம்மபதத்தில் உள்ள பாலி மொழியின் முதலாவது பாடலாகும். அதாவது மனம் என்பது முதன்மையானது. மனம் என்பதே எண்ணங்களை உருவாக்குகிறது. மனமே அந்த எண்ணங்களுக்கு தலைமை. அதனால் ஒருவர் தீய மனதோடு அல்லது கெட்ட எண்ணத்தோடு ஒருவர் பேசினாலோ அல்லது செயல்பட்டாலோ அதன் விளைவாக துக்கம் என்பது மாட்டின் காலடியே வண்டி சக்கரம் பின்தொடர்ந்து வருவதைப் போல துக்கம் என்பது துரத்தி வரும் என்று அந்த தம்மபத பாடலுக்கான விளக்கமாகும். ஆக புத்தர் குறிப்பிடுகிறார், சேத்தனாகம் பிக்கவே கம்மம் வதாமி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சேத்தனா என்றால் உள்ளுணர்வு, உள்நோக்கம் அல்லது உள்மனம். ஆக புத்தர் முதலாவது தம்மபத பாடலில் மனம்தான் முதன்மையாக அந்த காரணமாக குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்காக நாம் உடல் ரீதியாக செய்தாலும் சரி, செயல்கிற வினை என்றாலும் சரி, உரை ரீதியாக அதை பேசுகிற அந்த செயல் வினையாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கு முதன்மையாக மனமே காரணமாகும் என்று குறிப்பிடுகிறார். மனதில் எழுகிற அந்த எண்ணங்களால் தான் உடல் வந்து செயல்படுகிறது, நாம் பேச முடிகிறது. மனம் என்பது தலைமை, அது சொல்படி தான் உடலும் அந்த செயலும் நடைபெறுகிறது. அதனால் தான் சேத்தனாகம் பிக்கவே கம்மம் வதாமி என்று குறிப்பிடுகிறார். அந்த உள்ளுணர்வு, அந்த சேத்தனா, அதுதான் கம்மம் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் செயல் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் வினை என்று குறிப்பிடுகிறார். தமிழில் அதை உள்வினை என்றோ கர்ம வினை என்றோ அது செயல்வினை என்றோ எடுத்துக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் உண்டு. மேலும் தமிழ் நூல்களில், தமிழ் இலக்கியங்களில் பிரபலமான ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. அதாவது நன்மையும் தீமையும் பிறரால் வருவதல்ல, இன்பமும் துன்பமும் கூட அடுத்தவரால் வருவதல்ல என்பது அதன் பொருளாகும். இங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றால் பிறர் என்ற பொருள் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு கடவுளும் கூட உண்டுதான். அதாவது பிற மதங்களில் கடவுள் நம்பிக்கை, அந்த எல்லாவற்றிற்கும் காரணமாக கடவுளை முன்வைப்பார்கள். ஆக அந்த கர்ம வினைக்கும் காரணம் கூட கடவுள் தான் என்று நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற அந்த நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இங்க அந்த நம்பிக்கை வந்து இந்த தமிழ் பாடலுக்கு பொருத்தமாக இருக்காது. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றால் அந்த பிறரில் கடவுளும் அடக்கம். ஆக கடவுளாலும் அந்த தீதும் நன்றும் வருவதில்லை என்று பொருளாகும். ஆக பிறரால் வருவதில்லை, இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் பிறரால் வருவதில்லை அப்படி என்றால் பிறகு யாரால் வருவது, எப்படி ஏற்படுகிறது அந்த நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் என்பது கேள்வியாகும். இங்கு இந்த பௌத்தத்தில் அந்த தம்மபதத்தில் முதலாவது பாடலோடு பொருத்தி பார்த்தோமானால் மிக கச்சிதமாக பொருந்தி போகிறது. மனமே முதன்மையான காரணம். தீதும் நன்றும் பிறதர வாரா என்றால் பிறகு எப்படி ஏற்படுகிறது என்றால், அந்த நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் எப்படி ஏற்படுகிறது என்றால், அவரவர் செய்கிற கர்ம வினையே காரணம். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று. ஆக உடல் ரீதியாகவோ அல்லது மனம் ரீதியாகவோ அல்லது பேசுகிற அந்த உரை ரீதியாகவோ நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வோம், தீமையை விதைத்தால் தீமையை நாம் அதன் விளைவாக அதன் பலனாக அறுவடை செய்வோம். ஆப்பிள் விதை நட்டால் ஆப்பிள் பலன்தான் நாம் அறுவடை செய்வோம், அரளி விதை நட்டால் அரளி பலன்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். ஆக இந்த இயற்கை நியதி இது, இந்த இயற்கை நியதி தான் அந்த கர்ம வினை. பௌத்த நூல்களில் அதுதான் கர்ம வினை. இங்கு இந்த
கம்ம விபாக பௌத்தத்தில் கூறப்படுகிற இந்த கர்ம வினை மற்றும் அதன் விளைவுகளை மறுக்கிறோம் என்றால், தமிழில் பௌத்த இலக்கியங்களாக பௌத்த நூல்களாக குறிப்பிடுகிற சில நூல்களையும் மறுக்க நேரிடும். அது பௌத்த நூல்கள் இல்லை என்றும் கூறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். உதாரணமாக, திருக்குறளை பௌத்த நூலாக பலரும் குறிப்பிடுகிறோம். ஆக இங்க கர்மவினையை பௌத்தத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த கர்மவினையை மறுக்கிறோம் என்றால் நீங்கள் திருக்குறளையும் மறுக்க நேரிடும். ஏனெனில் திருவள்ளுவர் ஊழ்வினை என்ற அதிகாரத்தில் 10 குறள்களை எழுதியுள்ளார். ஊழ்வினை என்றால் கர்மவினை. கர்மவினையை மறுத்துவிட்டு திருக்குறள் பௌத்த நூல் என்று குறிப்பிடுவது முரண்பாடான ஒன்றாகும். அதே போல மணிமேகலை என்ற பௌத்த நூலும் இன்னும் பிற பௌத்த நூல்களும் ஊழ்வினை பற்றி உரையாடுகிறது. அவற்றை கர்மவினை, இந்த ஊழ்வினையை மறுத்துவிட்டு இந்த நூல்கள் எல்லாம் பௌத்த நூல்கள் என்று கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்ற ஒரு செயலாகும். எனவே அன்பான பௌத்தர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பௌத்தத்தில் கர்மவினையும் அதன் விளைவுகளும் பற்றிய கோட்பாடுகள் பகவான் புத்தரால் மிக ஆழமாக போதிக்கப்பட்டுள்ளது. அது மிக அடிப்படையாகும். அவற்றை அன்றி தம்மத்தை புரிந்து கொள்வது மிக கடினமாகும். இவற்றை மறுப்பவர்கள் பௌத்தர்களாக இருக்க முடியாது. எனவே இந்த கம்ம விபாக என்பதை பற்றி தயவு கூர்ந்து ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து புரிந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும். விருப்பு வெறுப்பின்றி அந்த கருத்தை அணுக வேண்டும். அப்போதுதான் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் அன்பான பௌத்தர்களே, இந்த கர்ம வினை மற்றும் அதன் விளைவுகள் மீது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த மனிதர் எந்த செயலையும் தான் போக்கில் செய்துவிட்டு போய்கொண்டிருப்பான். தான் செய்கிற அந்த தீமை செயலுக்கு அச்சப்படாமல் பெரும் குற்றங்களை செய்து கொண்டே போய்கொண்டிருப்பான். தான் செய்கிற அந்த வினைகளுக்கு, அந்த செயல்களுக்கு எந்த விளைவும் இல்லை, அந்த கர்ம வினை என்பது பொய் என்று நம்புகிறவர்கள் எந்த செயலையும் செய்ய துணிவார்கள். அந்த அத்தகைய மூட நம்பிக்கையில் அன்பான பௌத்தர்களே, இடம் கொடுக்காதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உடல் ரீதியாக, மன ரீதியாக, உரை ரீதியாக செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் விளைவுகள் உண்டு. பகவான் புத்தர் இன்னொரு தம்மபத பாடலில் சொல்கிறார், பாவவக்க என்ற அந்த வர்க்கத்தில் ஒரு பாடல் உண்டு, ந அந்தலிக்கே ந சமுத்தமஜே ந பப்பதானம் விவரம் பவிஷ ந விஜதீச ஜகதிப்பதேசோ யத்தட்டிதோ முஞ்சைய பாபகம்மா என்பது அந்த பாலி மொழியில் அந்த தமபத பாடலாகும். அதாவது, முன்னாடி செய்த முன் செய்த அந்த பாப கர்மவினையிலிருந்து, அந்த விளைவுகளிலிருந்து தப்பித்து ஒளிந்து கொள்ள ஆகாயத்திலோ, கடலின் நடுவிலோ, மலை குகையிலோ, அல்லது இந்த பூமியிலோ, இந்த பிரபஞ்சத்திலோ எங்குமே இல்லை. ஆக எந்த விளைவும் இல்லை, கர்மவினை என்பது இல்லை என்று பாவத்தை செய்து கொண்டு இருக்காதீர்கள். அந்த பாவ வினை, அந்த வினையின் மூலமாக எழக்கூடிய அந்த விளைவுகளிலிருந்து தப்பித்து கொள்ள உலகில் எந்த இடமும் இல்லை. இதை மனதில் புரிந்து கொண்டு கம்ம விபாக என்பதை பௌத்தத்தில் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள்.
மேலும் பௌத்தத்தில் தானம் வழங்குதல் உட்பட எந்த ஒரு நற்செயல் என்றாலும் சீலத்தை கடைபிடித்தல் உட்பட எந்த ஒரு நல்ல செயல்கள் என்றாலும் இந்த கம்ம விபாக இந்த கர்மவினை மற்றும் அதன் விளைவுகள் மீது நம்பிக்கை இல்லாது செய்தால் அந்த நல்வினை அந்த நற்செயலின் பலன் முழுமையாக பெற முடியாது. தானம் வழங்குகிறீர்கள் சங்கத்திற்கோ பிக்குகளுக்கோ அல்லது யாசகர்களுக்கோ யாருக்கேனும் தானம் வழங்குகிறீர்கள் என்றால் இந்த கம்ம விபாக அந்த செயலுக்கு விளைவுகள் உண்டு பலன்கள் உண்டு என்ற நம்பிக்கையோடு அந்த உணர்தலோடு அந்த புரிதலோடு அந்த நல்வினையை செய்தால் மட்டுமே அதன் பலன்களை முழுமையாக நாம் பெற முடியும். அன்பான பௌத்தர்களே, மீண்டும் கூறுகிறேன், பௌத்தத்தில் கர்மவினையும் அதன் விளைவுகளும் பற்றிய கோட்பாடு உண்டு. அந்த கம்ம விபாக என்பதை ஏற்காதவர்கள் யாரும் பௌத்தர்களாக இருக்க முடியாது. நமோ புத்தாய.